வினயமித்தல் ஆசிரியர்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கல, அவங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். வினயை வந்து தட்டு தரமாடி கார்டனுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க நம்ம மித்ரா. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் வினய் வந்து மித்ராட்ட கேட்குறாங்க, என்னை எதுக்கு வந்து கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்ட, என்னை சொல்லு, எனக்கு நான் இல்லாட்டி எனக்கு தூக்கமே வராது, என்னால் நிம்மதியாக நாளைக்கு தாலி கட்ட முடியாதுங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது அவசியம் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணுமா? சொல்லு மித்ரா, அம்மா அப்பாக்காக ஒத்துக்கிட்டியா இல்லை வேறு யாருக்காக ஒத்துக்கிட்ட, இல்லை வந்து உன்னை எதுவும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணாங்களா, ஏதாவது சொல்லு மித்ரா, ஏதாவது சொல்லுங்கிறாங்க. நான் என்னென்னு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதை மட்டும் சொல்லாமல் வேறு எல்லாமே சொல்கிறியே, நான் வந்து உங்களுக்காக தான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்காவா, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறாங்க. உங்கள் மேலே வந்து ஆசைப்பட்டு தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. மித்ரா அப்போனா நீ என்ன லவ் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கத்தி வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டுறாங்க. செம்மையாக டான்ஸ் ஆடுறாரு மித்ராவுக்காக, சந்தோஷத்தில் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இதை வந்து லைட்டாக திரும்பி பார்க்குறாங்க, நம்ம மித்ரா சிரிச்சுக்கிட்டே போகிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் மித்ரா வந்து ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போனோன்னு வந்து தீபா வந்து என்ன ஆச்சு கேட்குறாங்க, பயந்துக்கிட்டே கேட்குறாங்க. என்ன வினய் சார் எதுவும் பிரச்சனை பண்ணாரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, எப்போதும் போல் ஏன் இந்த கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டேன் இது மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருந்தா. நீ என்ன சொன்ன? நானா, உங்களை பிடிச்சிருக்கு அதனால தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ கள்ளி போ அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, அப்போனா வினய் சாரை நீ லவ் பண்ணி தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன், ராம்கி சார் சொன்னனால தான் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியான்னு நினச்சி நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. நான் வினய் சாரை பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னேன், நான் காதலிக்கிறேன்லாம் சொல்லலையே அப்படின்னு சொல்கிறாங்க. தீபம் வந்து சொல்கிறாங்க, ஏண்டி குழப்புற, பிடிச்சிருக்கனாலும் காதலிக்கிறேங்கிறனாலும் ரெண்டு ஒன்று தானே, அது எப்படி ரெண்டு ஒன்றாகும்? காதலிக்கிறது மனசால் காதலிக்கிறது, பிடிச்சிருக்குன்னா அவங்க நடந்துக்கிறத பார்த்து நமக்கு பிடிக்கும்ல, அதை வச்சு தானே பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நீங்கள் என்னமோ சொல்கிறோமா, எனக்கு ஒன்றுமே புரியலங்கிற மாதிரி தீபம் வந்து சொல்கிறாங்க. ஃபேஷியல் பண்ண சொல்லியிருக்காங்க, வாசிங்க மேடம் நீ ஃபேஷியல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஃபேஷியல்லாம் செட் ஆகாது, ஏற்கனவே வந்து நிறையா பண்ணியாச்சு போதுங்கிறாங்க. நீ ஏற்கனவே அழகாக தான் இருப்பேன், இருந்தாலும் வாஷிங் மேடம் சொல்லியிருக்காங்க பண்ணி தான் ஆகணும், இங்கே பாரு எவ்வளோ டிசைன் டிசைனாக பேக்கெலாம் வந்திருக்கு பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எனக்கு காஃபி வேணும், யார்கிட்டயா விட்டு வந்து காஃபி வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு இல்லாத காஃபியாக அந்த ரூமில், நான் வாங்கிட்டு வரேங்கிற மாதிரி ஒருத்தவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க. பார்த்தா அந்த ராஜேந்திரன் வந்து சொல்கிறாப்புல, நான் காஃபியெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து சூப்பராக போட்டுட்ருப்பேன், நாங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஏய் நீ சொன்ன நேரத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து காஃபி கேட்குறாங்க, பொண்ணுக்கு நீயே போட்டு கொடுத்துட்றியா? கல்யாணம் பொண்ணுக்கா? நான் போட்டு கொடுக்காட்டா வேறு யார் போட்டு கொடுப்பா? எங்கள் வீட்டில் போட்டு தருது நான் மட்டும்தான், சூப்பராக நான் காஃபி போட்டு தருவேன், மாஸ்டர்கிட்டலாம் சொல்லுவேன்னா நானே காஃபி போட்டு தரேன்னு சொல்லிட்டு மித்ராவோட அப்பா வந்து சூப்பராக வந்து காஃபி போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. மித்ராவுக்கு வந்து ஃபேஷியல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இருந்தாலும் வாசிங்க மேடம் வந்து பியூட்டி பார்லருக்கு போ, அங்கே போ, இங்கே போன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னா நான் அது மாதிரிலாம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காஃபி போட்டுட்டு அப்படியே ராஜேந்திரன் வந்து எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க மித்ராவோட அப்பா. வாசிங்க மேடம் வந்து எனக்கு ஒரு காஃபி தாங்க, தலைவலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. காஃபி எடுத்து வாங்கி குடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. மித்ரா ரூம்குள்ளே வந்து ராஜேந்திரன் வந்து போகிறாங்க. போனோன்னு வந்து அப்படியே வைக்கிறாங்க, காஃபி எடுத்து வச்சிடறாங்க. தீபா தான் வந்து கதவை திறக்கிறாங்க, காஃபி எடுத்து வச்சிடறாங்க. இதான் கல்யாணம் பண்ணுங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க இதான் கல்யாணம் பண்ணு. ஃபுல்லாக மூஞ்சி ஃபுல்லாக ஃபேஷியல் பண்ணதுனால நம்ம ராஜேந்திரனுக்கு வந்து மித்ரா யாருன்னு அடையாளம் சரியாக தெரில. சரி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. காஃபி யார் போட்டது அப்படின்னு வாசிங்க மேடம் வந்து கேட்குறாங்க நம்ம மித்ரா அப்பா கிட்டே. உன்ன மித்ரா அப்பா வந்து சொல்கிறாங்க பயந்துக்கிட்டே, ஏன் மேடம் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, காஃபி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நான் தான் போட்டது அப்படின்னு ராஜேந்திரன் வந்து சொன்னாங்க. நீங்கள் தான் போட்டிங்களா? காஃபி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மேனா எங்கள் வீட்டுக்கு வந்து வேலைக்கு வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க வாசிங்க மேடம். என்னாலலாம் வர முடியாதுங்க, இந்த கல்யாணத்துக்கே வந்து என் பொண்ணுக்கு தெரியாமல் தான் வந்தேன், அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஓவராக கத்துவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ பணம் கஷ்டமாக இருந்துச்சு அதனால தான் வந்தேங்கிற மாதிரி சொன்னாங்க. மற்றபடி எனக்கு சமைக்கலாம் தெரியாதுங்க, வீட்டில் எப்படி எல்லாருக்கும் காஃபி போடுவோமோ அதே மாதிரி தான் போட்டு கொடுத்தேன், அந்த டேஸ்ட் உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ராஜேந்திரன் சரிங்க நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காஃபி எடுத்துகிட்டு வந்து மித்ரா வந்து ஃபேஷியல்லாம் வந்து பண்ணி முடிச்சுட்டு ஃபேஸ்லாம் அலம்பிட்டு வந்துட்டாங்க. அலம்பிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு தீபா வந்து சொல்கிறாங்க, நீ ரொம்பவே அழகாக இருக்க, அந்த ஃபேஷியல்லாம் சும்மா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலாவுக்கு வந்து வெள்ளை பெயிண்ட் அடித்த மாதிரியே இருக்கு, அவ்வளோ அழகாக இருக்க, அவ்வளோ மோசமாகவா இருக்கேன் அப்படின்னு ஃபோன் பண்ணாங்க. ஏன்டி இப்படி சொல்கிறாங்க, நீ ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. காஃபி மித்ரா வந்து காஃபி கேட்டாங்க, அந்த காஃபியை தீபா எடுத்து கொடுத்தாங்க. இந்த காஃபியை வந்து குடிச்சு பார்க்குறாங்க. இந்த காஃபியை குடிச்சு பார்த்தா எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வருது, வீட்டு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது வீட்டு ஞாபகமா? எங்கள் அப்பா தான் இது மாதிரி தான் காஃபி போட்டு கொடுப்பாங்க. இல்லையே எனக்கு என்னமோ கேண்டீன் காஃபி குடிக்கிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மித்ரா வந்து கரெக்டாக சொல்கிறாங்க, இது எங்கள் அப்பா போட்ட காஃபி தான் எனக்கு நல்லாவே தெரியுது. அது தீபா வந்து சொல்கிறாங்க, ஏன்டி உங்கள் அப்பாவுக்கு வேறு வேலையே இல்லையா, உன் கல்யாணத்துக்கு வந்து காஃபி போட்டு கொடுக்குறது தான் வேலையாங்கிற மாதிரி ஃபன் பண்ணி பேசுகிறாங்க. உனக்கு இதே விளையாட்டாக போச்சு, இதெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து காஃபி எங்கள் அப்பா போட்ட காஃபி வந்து குடிச்சு பார்த்துருந்தா உனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட எபிசோடை வந்து சூப்பராகவே முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.